அன்பு நண்பர்களுக்கு அன்பு விழாக்கின் அன்பான வணக்கங்கள். இப்போ அன்பு விழாக்கில் ஜூஸ் போட போகிறோம். அரை கிலோ ஆப்பிள் பழம், கால் கிலோ கேரட், 125 கிராம் பீட்ரூட்டு, இதை வச்சு தான் ஜூஸ் போட போகிறோம். இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். முதல்ல தோல் எடுத்து இதை வெட்டி வச்சுக்கலாம். மறந்துட்டியா? வெட்டியாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை போடுவோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சாதான் ஜூஸ் வரும். ஐஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ வடிகட்டிக்குவோம். கேரட்டையும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கேரட் அரைச்சி வடிகட்டியாச்சு. இப்போ ஆப்பிள் பழத்தை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 100 சீனி நான் ஆப்பிள் பழத்துக்குள்ளே போட்டுக்கிறேன். அரைச்சிட்டோம்னா கரையிறது லேசாக கரைஞ்சிரும். அரைச்சிட்டோம். சீனியாலேயே ஒன்றா போட்டு அரைச்சிட்டோம். அதனால் இப்போ அதில் ஜூஸில் சேர்த்து ஊற்றி கலக்கிடலாம். ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்பிள் பழத்தை 1 பங்கு எடுத்தீங்கன்னா பீட்ரூட்டு 1/2 பங்கு எடுங்க. இல்லைன்னா பீட்ரூட் ஹெவியான வடை வரும், குடிக்க முடியாது. கேரட்டு 1/2 பங்கு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மலரும் அன்பு விழாக்கு.